இலங்கையின் ஆபத்தான நபர்களுக்கு பாதுகாப்பு நாடுகளாக மாறும் ஐரோப்பா இலங்கையின் ஆபத்தான போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கான பாதுகாப்பு நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள் மாறியுள்ளன துபாய் நாட்டில் தலைமறைவாக இருக்கும் இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரத்தை வழிநடத்தி வரும் முன்னணி போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய விஷேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் துபாய் நாட்டை கைவிட்டு ஐரோப்பிய நாடுகள் உட்பட வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் தம்மை செல்வந்த வர்த்தகர்களாக காட்டிக்கொண்டு இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் ருமேனியா போன்ற நாடுகளுக்கு தப்பி செல்வதாக கூறப்படுகிறது இலகுவாக விசா பெறக்கூடிய நாடுகள் மற்றும் வெளிநாட்டவர்களை அதிக பரிசோதனைக்கு உட்படுத்தாத நாடுகளை இவர்கள் தெரிவு செய்துள்ளனர் இதனையடுத்து துபாய் அரசு அந்நாட்டு போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இந்த போதை பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்து இலங்கை கொண்டு வரும் விஷேட வேலை திட்டம் தற்போது ராஜதந்திர மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்து கொண்ட பின்னர் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல ஆரம்பித்துள்ளனர்